கரூர் மாவட்டம் லாலாபேட்டையை அடுத்த கருப்பத்தூரைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் பிரபல ரவடியான இவர் அதிகாலையில் தனது தோட்டத்திற்கு சென்றபோது மர்ம ஆசாமிகளால் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட கோபாலுக்கு பொன்மணி என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குளித்தலை அடுத்த கருப்பத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டு தயாரித்தபோது வெடித்து காயத்துடன் கோபால் உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது பசுபதி பாண்டியனின் கொலை வழக்கில் தொடர்புடைய பெண் ஒருவர் சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதிவாகியிருந்த தடயங்களை சேகரித்துள்ளனர் மேலும் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பல்வேறு மாவட்டங்களில் முப்பத்தைந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது பின்னர் உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கோபாலகிருஷ்ணனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து கொலையாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டுமென அவரது உறவினர்கள் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதன் பின்னர் சமாதானம் அடைந்த உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதால் இந்த கொலை குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்தனர் இந்த நிலையில் கோபாலகிருஷ்ணன் கொலை வழக்கு தொடர்பாக ஏழு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தேவேந்திர குல மக்கள் கட்சியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனுக்கும் அதே கட்சியைச் சேர்ந்த கருப்பத்தூரைச் சேர்ந்த ராஜா என்கிற ராஜபாண்டியன் வயலூரைச் சேர்ந்த சரணகுமார் ஆகியோருக்கும் இடையே பேனர் வைப்பது தொடர்பாக ஏற்கனவே முன்விரோதம் உள்ளது இதையடுத்து கோபாலகிருஷ்ணனை கொலை செய்வதற்காக அவரை கண்காணித்து தகவல் அளிக்க கம்மநல்லூரை சேர்ந்த சுரேஷ் கருப்பத்தூர் தெற்குதருவை சேர்ந்த வினோத்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தோட்டத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணனை ராஜபாண்டியன் சரவணகுமார் ஆகியோர் அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் இந்த கொலைக்கு உழந்தையாக இருந்த தேவேந்திர குல மக்கள் கட்சியைச் சேர்ந்த கரூர் திருக்காம்புலியூர் நந்தகுமார் நாமக்கல் மாவட்டம் வரகூர் மனோத் திருச்சி மாவட்டம் தொட்டியம் கார்த்திக் ஆகியோர் உதவி செய்துள்ளனர் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை விரைவில் கைது செய்வோம்